பிஎம்சி நேர்களுக்கு வணக்கம் பிரம்மர் ஷிபிதா மகாபத்ரிஜி சுவர்ணமாலா பத்ரிஜி அவங்களுக்கும் மனமாந்த வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு செவன் identities அப்படின்னா நம்மளை நாம் ஏழு விதமாக நாம் பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன அப்படின்னு அந்த ஏழு விதமான நான் என்றது என்ன அப்படின்னு நாம் பார்க்கலாம் ஸோ நாம் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்துருக்கோம் நமக்கு ரமண மகர்ஷி அவர்கள் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நான் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கோங்க நான் நீ யார் நீ யார் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார் ஸோ அப்படி நாம் யார் அப்படின்னு நாம் பார்க்கும்போது நமக்கு ஏழு விதமாக நம்மளை நாம் பார்த்துக்கலாம் ஸோ அது ஒன்று ஒன்றா நாம் இன்றைக்கி பார்க்கலாம் முதல்ல வந்து உடல் என்ற இதில் நாம் பார்ப்போம் நான் உடல் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அந்த உடலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடலுக்கு பசி எடுக்கிறது அந்த உடலுக்கு நல்ல துணிமணி போடணும் அது நல்லா வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏசியில் போட்டு ஒரு நல்ல பெட்டை போட்டு தூங்க வைக்கணும் அந்த நான் என்றால் உடல் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நமக்கு தெரியும் ஸோ நான் வந்து கஷ்டப்படுறேன் நான் வந்து பயப்படுறேன் நான் வந்து துக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நிலை ஃபஸ்ட்டு வந்து நான் தான் உடல் ஸோ கா மூக்கு இதுதான் நாம் அப்படின்னு நஞ்சிட்டு இருக்கிறோம் அந்த அதுதான் வந்து முதல் நிலை அது மாதிரி நாம் பார்த்துப்போம் உடல் வந்து ரொம்ப முக்கியமானது நமக்கு ஏன்னா உடல் இல்லாமல் நம்மளால் இந்த பூ உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது அது ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான் த இல்லைன்னு சொல்லலை ஆனால் உடல் மட்டும்தான் நான் என்றது கிடையாது உடலும் ஒரு பாகம்தான் நான் என்ற ஒரு விஷயத்தில் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அதுவும் ரொம்ப அது சின்ன பங்கு மட்டும்தான் அதுக்கு தான் நம்ம நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் இன்னும் நம்மை பற்றி நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறைய நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நாம் ரெண்டாவது நிலை பார்த்தோன்னா நாம் நம்மளே நாம் வந்து நம்ம உணர்ச்சிகள் தான் நாம் அப்படின்னு நினச்சிகிட்டே இருப்போம் அந்த உணர்ச்சிகளை பொறுத்து தான் நாம் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை ப அதை பேஸ் பண்ணி நாம் வாழ்க்கை நடத்துவோம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பண்ணுவாங்கன்னா என்ன போல் வாழ்க்கைன்னு சொல்லிவிட்டு அவங்க மனம் என்ன சொன்னால் அதை வந்து கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அது சரியாக தப்பாக அப்படின்னு சிந்திக்கக்கூட மாட்டாங்க ஸோ எமோஷனல் ஐ அப்படின்னு உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸோ இவங்களை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக இருக்குது அது அவ்வளோதான் இது இவங்கள வந்து தப்பு பண்ணுறாங்க இவங்கள வந்து கோபம் வருது இவங்கள பார்த்தா பயம் வருது இவங்களை பார்த்தா நமக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்குது இவங்கள பார்த்தா எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ச்சிகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நாம் எல்லாருக்கிட்டையும் பழகிட்டு இருப்போம் அந்த உணர்ச்சிகள் தான் நாம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுடுறோம் அதை தான் போக மாட்டேன்றோம் ஏன்னா அந்த உணர்ச்சிகள் கரெக்ட் உணர்ச்சிகள் ரொம்ப முக்கியமானது நமக்கு நிறைய உணர்ச்சிகள் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நேரம் நாம இருக்கணும் எப்போ நம்ம அதுலேருந்து வெளியே வரணும்ன்ற கூட தெரியாம இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்தது நம்ம அதுக்கு வருத்தப்பட்டு இருக்கிறோம் கரெக்டு தான் அந்த டைம்ல அந்த வருத்தம் வர்றது தப்பே கிடையாது ஆனா நாம அதை உணர்ந்துட்டு இது நமக்கு வருத்தம் கொடுக்கறது இந்த சூழ்நிலை ஏன் இது மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுடுச்சு இதுலேருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு நம்ம முயற்சி கூட செய்ய மாட்டேன்றோம் அதுதான் வந்து நம்ம உணர்ச்சிகளில் மாட்டிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ யாராவது நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நெருங்குனவங்க இறந்துடுறாங்க அதுலேருந்து நாம் வந்து கொஞ்ச நாள் நமக்கு அவங்க கூட இல்லை அப்படின்ற அந்த இது இருக்கும் அப்போ நம்ம வருத்தப்படுவோம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க நமக்கு சொல்லி கொடுத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் படுத்தி அதை வ தைரியமாக வாழ்ந்து நல்ல பேரை நம்ம எடுத்து கொடுக்கணும் அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை அவங்க இல்லை 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 எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுது எனக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு இல்லை ஸோ என் வாழ்க்கையே போச்சுன்னு அவங்க போனதோடு நம்ம வாழ்க்கையும் சேர்ந்து போயிடுச்சுன்ற மாதிரி நாம் ஃபீல் பண்ணி எத்தனை பேர் அவங்க வாழ்க்கை வந்து கேக்குறாங்க. அப்படி எல்லாமே ஸோ அவங்க நிஜமாக நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தால் அவங்க நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம கூட இருக்கிற நாள் எல்லாமே அவங்க வந்து நாம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அவங்க நிறைய பாடுபாட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்களுக்கும் ச நல்லா இருக்கும் ஆனால் இது இந்த உணர்ச்சிகள்லேருந்து நாம் வெளியே வர முடியல அந்த ஒரே உணர்ச்சியில் நீண்ட காலம் இருக்கிறோம் இது எல்லாமே வந்து நமக்கு உடலுக்கும் பாதிப்பு கொடுக்கும் அதனால் நாம உணர்ச்சிகள் கூட இல்லை அந்த உணர்ச்சிகளும் தாண்டி அதனால அதை வரும்போது எக்ஸ்பிரஸ் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துட்டு திருப்பி நாம மாற்றமடைஞ்சு முன்னுக்கு பயணம் செய்யணும் ஸோ பிசிக்கல் ஐ பார்த்தோம் எமோஷனல் ஐயும் பார்த்தோம் நாம இப்போ நாம பார்க்க வேண்டியது நம்மளோட சோஷியல் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா சமூகம் நம்ம சுற்றி ஒரு சமூகம் இருக்குது அந்த சமூகத்துக்காகவே நாம் வாழ்ந்துட்டு இருப்போம் நமக்கு வேறே எண்ணமே இருக்காது ஸோ இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கை முழுவதும் இது போல தான் நாம் பயந்து 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 வாழ்ந்துட்டு இருப்போம் ஸோ நாம் வந்து சமூகத்தில் ஒருத்தராக இருக்கணும் சமூகமாக நம்மளா ஏற்றிக்கணும் கரெக்டு அந்த மாதிரி தான் நம்ம வாழணும் ஆனால் அதுக்குன்னு சொல்லிவிட்டு ஏன்னா இப்போது ஒருத்தங்க வந்துட்டு என்னை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் நல்லா பேசிடுறேன் அப்படின்னு நான் நினச்சிருக்க முடியாது இன்னொருத்தர் வந்து திட்டுவாங்க இப்போ நீங்கள் பே நீங்கள் பேசுனது ஒரு பேச்சியாக இப்படி இதாக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசுனதெல்லாம் தப்பாகிடாது இது போல் சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் நமக்கு நாம் நமக்குள்ள என்ன அப்படின்றது நாம் கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கலன்னா இந்த சமூக வந்து நம்மளை தப்பான வழிகாட்டி காட்டி நமக்கு நம்ம மேலே நமக்கே நம்பிக்கை இல்லாத மாதிரி நாம் ஆயிடுவோம் அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது எப்போவுமே நாம் வந்து சமூகத்தில் நாமளும் ஒருத்தராக எல்லோரும் கூட இணைந்து போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் தவற எல்லாத்தையும் கேட்டு உள்வாங்கி நாம் மாறிட்டே போகக்கூடாது நாம் நாமளாக இருக்கணும் அதுக்கு அதனால சோஷியல் ஐன்றது என்னன்னா சொசைட்டியில் நம்மளை நாம் இப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்ன்றது ஸோ சொசைட்டி நம்மளை ஆக்செப்ட் பண்ணணும் என்று எதிர்பார்த்துட்டே இருப்போம் சொசைட்டி நம்மளை ஏற்றுக்கணும்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் எல்லாருமே நம்மளை புகழணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம் அதெல்லாம் நாம் நினைக்க தேவையில்லை நாம் பண்ணுறது சரியா அப்படின்னு பார்த்துட்டு சமூகத்துக்குன்னு ஒரு ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு லாஸ் தர்மம் அப்படின்னு இருக்கும் அதெல்லாம் நாம் கடைபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் தவிர நாம் சொசைட்டி சமூகத்தை பார்த்து நாம் வந்து நம்மளோட திசைகள் மாற்றிக்க தேவையில்லை ஸோ நம்மள எந்த திசையில் செல்லணும்னு நினைக்கிறோம் அப்படின்றது நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அந்த திசையில் போய்ட்டே சமூகத்தில் ஒன்றா இருக்கணும் அப்போது நமக்கு இது இருக்கும் ஸோ சோஷியல் ஐன்றது ரொம்ப முக்கியம் சொசைட்டியில் நாம் ஒருத்தராக கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் வந்து நாம் கற்றுக்கிற பாடங்களை நம்ம பெற்ற ஞானம் எல்லாமே அந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஒரு விஷயத்தை நம்புறேன் ஆனா சொசைட்டி என்ன நினைக்குமோன்னு சொல்லிட்டு நான் அதை கடைபிடிக்காம நான் நம்பின அந்த விஷயத்தை விட்டுட்டு அவங்களுக்காக நான் வாழ்றச்சே அப்போ எனக்கு நான் வந்து தர்மம் செஞ்ச மாதிரி கிடையாது அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ நாம் என்ன நாமளோட ப்ரின்ஸிபல்ஸ் என்ன நாம் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எதை நோக்கி நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துட்டு அந்த வழியில் நாம் ஸ்ட்ராங்காக நின்று நம்மளை நாம் அங்கே ப்ரூவ் பண்ணிட்டால் கண்டிப்பாக சொசைட்டி கூட நம்மளை ஏற்றிக்கும் ஸோ இதுதான் வந்து நமக்கு சரி என்ன படுறது நாம் தைரியமாக அதை வந்து யாருக்கும் அஞ்சாமல் நாம் அதை ஃபாலோ பண்ணணும் இதுதான் வந்து சோஷியல் சோசியலில் நான் சொல்லணும்னு நினச்சது அதுக்கப்புறம் வந்து உறவுகள் இந்த உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அன்பாலேயே வந்து அவங்க நம்மளை திசை மாற்றிடுவாங்க ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா ஸோ எல்லோருமே ரிலேஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருந்து நம்மளோட வளர்ச்சி நாம் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நாம் வந்திருப்போம் ஆனால் அந்த ரிலேஷன்ஸில் நாம் மாட்டிப்போம் இப்போது நாங்கள் எனக்கு தியானம் பண்ணணும்னு பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அப்போ நான் என்ன பண்ணணும் தியானம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா ஸோ அப்போ நான் ரிலேஷன்ஸை விட்டுட்டு வந்துடணுமா இல்லை ஸோ ரிலேஷன்ஸில் இருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டே கூட எனக்கும்னு சொந்தமாக ஒரு நேரம் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதைப்போல் நமக்காகவும் வாழணும் எல்லாருக்காகவும் வாழணும் ஸோ அந்த உறவுகள் தான் நாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களுக்காக நாம் பண்ண வேண்டியது தியாகம் செய்யணும்னு தேவையில்லை ஸோ நமக்கு தேவையானதும் பண்ணிக்க முடியணும் அவங்களுக்கு தேவையான மாதிரியும் வாழ முடியணும் இதுதான் வந்து குருஜி மத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே நடுவு நிலையில் இருக்கணும் சொல்லுவாங்க சோ நான் வந்து எத்தனையோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எத்தனையோ கடமைகள் நான் பண்ண வேண்டியது இருக்கும் ஏன்னால் நான் வந்து ஒருத்தருக்கு பொண்ணு ஒரு ஒருத்தருக்கு மகளாக இருக்கிறேன் ஒருத்தருக்கு தாயாக இருக்கிறேன் ஒருத்தருக்கு அக்காவாக இருக்கிறேன் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு அங்கே ப்ரின்ஸிப்பலாக இருக்கிறேன் ஸோ இங்கே தியான சொசைட்டியில் வந்தால் நான் தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி எனக்கு எத்தனையோ பொறுப்புகள் இருக்குது ஸோ நான் எங்கே இருந்தேனோ அங்கே முழுமையாக இருந்து நான் கொடுக்கணும் இப்போ குழந்தைங்க கிட்ட இருக்கிற இருக்கும்போது முழுமையாக நான் தாயாக இருக்கணும் அதே போல் நான் சொசைட்டியில் வரும்போது நான் குழந்தைங்க பற்றி நினைச்சிட்டு இங்கே நான் சரியா கிளாஸ் சொல்லாம இருந்தா தவறு ஸோ நான் இங்க கிளாஸ் சொல்லும்போது எனக்கு குழந்தைங்களை நாமம் வரக்கூடாது நான் முழுமையாக இங்கே சொல்லணும் அதே போல் நாம் வந்து ஒரு நான் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறேன் அங்கே இருக்கும்போது ஒரு நான் அங்கே வந்து நான் அந்த கடமை செய்யணும் அதை போல் நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அந்த பொறுப்புகள் எல்லாம் அந்த நிலையில இருந்து முழுமையாக செய்யணும் எல்லா உறவுகளும் நமக்கு சமம் எல்லாருமே தேவை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து ஆன்மீகமாக நாம் வளர்த்துக்கு தான் ஒரு குடும்பமாக நாம் பிறந்திருக்கோம் எந்த உறவுகளும் விடணும்னு தேவை இல்லை அதுக்காக உறவுகளுக்கு நாம் சொந்த வளர்ச்சியை நாம் வந்து கடப்படுத்தணும்னு தேவையில்லை ரெண்டுமே ஒன்றா பய பயணம் செய்யணும் சோ நம்மளோட சுய வளர்ச்சியும் தேவை குடும்பத்தின் கவனமும் தேவை ஸோ அந்த பொறுப்பும் நாம் ஏற்றுக்கணும் எதுவுமே விட்டுட்டு இன்னொன்று மட்டும்தான் பண்ணுறேன்னு நாம் சொல்லக்கூடாது முழுமையாக நான் வந்து சம்சாரத்தை விட்டுட்டு இந்த ஆன்மீக பயிற்சி தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு இதுலேயே முழுமையாக இருந்துட்டு அந்த சம்சாரத்தை நான் விட்டுட்டு ஃபேமிலியை கடமைகளில் ரிலேஷன்ஸு எல்லாம் விட்டுட்டு நான் வந்தேன்னா நான் முழுமையான ஆன்மீகவாதி கிடையாது அதனால் அதுவே நான் வந்து இந்த ஆன்மீக மெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் வெறும் நான் என்னோட கடமைகள் ஒழுங்காக செஞ்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அதுவும் சரி கிடையாது ஏன்னா நம்ம பிறப்பின் நோக்கமே நம்ம ஆன்மீக வளர்ச்சி மட்டும்தான் அந்த நோக்கத்தையே விட்டுட்டு எதற்காக பறந்திருக்கோம் எதற்காக வளர்க்கிறோம் எதை எதற்காக நாம இந்த பூமியை விட்டு போகிறோம் அப்போ நம்ம வந்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்திருக்கோம் ஏன்னா விலங்குல விலங்குகளை தான் நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதுங்களும் குழந்தைங்களை பெற்றது பார்த்துக்கிறது அதுவும் சாகிறது அந்த மாதிரி நாம இருக்கக்கூடாது நமக்கு அறிவுன்னு கொடுத்துருக்காங்க நம்மளோட நோக்கம் என்ன வாழ்க்கை நோக்கம் என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அந்த இதெல்லாம் இருக்குது திறமைகள் எல்லாம் இருக்குது அதனால நாம் அதை கவனம் படுத்திக்கிட்டு அதுக்கும் சேர்ந்து நாம் பயிற்சி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை வந்து முழுமையாயிடும் இல்லைன்னா நம்ம பாதி வாழ்ந்த மாதிரி தான் பாதி கூட வாழ்ந்த மாதிரி கிடையாது அதனால ரெண்டுமே சமமாக எப்போ நம்மளால் பார்க்க முடியுமோ அப்போ வந்து நாம் அடைய முடியும் ஸோ இது வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் ஸோ ஒரு அண்ணன் தம்பி இருந்தால் அக்க தங்கச்சி இருந்தால் அம்மா அப்பா அத்தை மாமா அந்த மாதிரி உறவுகள் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் அங்கே கூட நாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுட்டு எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு யார் கூட பேச மாட்டோம் சண்டை போடுவோம் அந்த மாதிரி தான் இருப்போமே தவிர அதை என்ஜாய் பண்ண மாட்டோம் எத்தனை பேர் இதெல்லாம் எல்லாமே இருந்திருக்காங்க எந்த உறவுகளும் எல்லாமே இயங்கிட்டு இருக்காங்க நமக்கு இத்தனை உறவுகள் கிடச்சிருக்கே இதெல்லாம் நம்ம எப்படி வந்து இருக்கிறதுன்றது நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் வாழணும் ஸோ அந்த மாதிரி நாம் வாழணும் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ஸு எது வரைக்கும் வந்து நமக்கு இதை பண்ணணும் இப்போ நான் என் பொண்ணுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஸோ அந்த பொண்ணை வந்து நல்லா படிக்கணும் படிக்கிறாங்க அது வந்து எங்கேயோ போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போது என் பொண்ணு மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அதை அனுப்பாமல் இருந்தால் அப்போது அது எப்படி வளர்ச்சி அடையும் ஸோ எது வரைக்கும் நம்மளோட அன்பு காட்டணும் எதை எதை வரைக்கும் நம்ம வந்து அந்த கடமைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் நானே பண்ணிட்டா அவங்க எப்படி கத்திப்பாங்க அதனால நம்மளோட அந்த இதை வந்து எந்த அளவுக்குன்றது நாம் கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அது வரைக்கும் நம்ம செய்யணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு விட்டுடணும் அந்த மாதிரி உறவுகளில் கூட நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் என்ற ஐ நான் தான் உறவுகள் தான் நான் நான் அப்படின்னு நினை நினச்சிட்டு நம்ம அங்கேயே நின்டாமல் இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணணும் நம்மை பற்றி நாம் இன்னும் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஸோ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நான் உடலை நினச்சிப்பேன் அதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய உணர்ச்சிகளை நினச்சிப்பேன் அதுக்கப்புறமா நான் வந்து இந்த சமூகத்தை பற்றி நினச்சிட்டு அதை போல் வாழணும்னு நினைப்பேன் அதுக்கப்புறமா நான் இந்த வந்து ரிலேஷன்ஸு இந்த குடும்பம் இது பந்தங்கள் இதுதான் நான் அப்படின்னு நினச்சிட்டு அதில் நான் இருந்திருப்பேன் அதுவும் தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எனக்கு ஒரு விழிப்புணர்வு என்றது வருது ஸோ இந்த மாதிரி நான் ரிலேஷன்ஷிப்புன்ற ஐலேருந்து கூட தாண்டி வந்தால் அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா ஸோ இது ஒன்று ஒன்றா நான் என்ற அந்த நம்மை சுற்றி நாம் போட்டிருப்போம் இது நான் இது நான் அப்படின் சொல்லிட்டு ஒரு வலை மாதிரி நம்ம வந்து போட்டிருப்போம் அது அது ஒன்று ஒன்றா நம்ம தாண்டிட்டு போயிட்டே இருந்தால் நம்மளை நாம் விரிந்து பார்க்கலாம் அதுபோல் அடுத்த அடுத்தது நான் என்னை நான் எப்படி பார்ப்பேன்னா க்ரியேட்டிவ் ஐ அப்போது இதெல்லாம் என்ன இந்த தடைகளெல்லாம் எனக்கு போயிடுச்சு இந்த உடலை பற்றி எனக்கு இதை போயிடுச்சு என்னோட உணர்ச்சிகளும் தாண்டி வந்துட்டு அந்த மாதிரி நான் ஒவ்வொன்றா தாண்டி வரும்போது எனக்குள்ள நிறைய திறமைகள் எல்லாம் வெளியே வரும் நான் வந்து நான் புதுசு புதுசாக என்னோட செயல்கள் எல்லாம் பண்ண முடியும் ஸோ நானாக இந்தளவுக்கு நல்லா பேசினேன் நானா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொன்னேன் நானா இது கத்துக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஆச்சரியம் பண்ற கூடிய அளவுக்கு நம்மளை நாம வந்து நம்மளோட நமக்குள்ள இருக்கிற அந்த திறமைகள் எல்லாம் வெளியப்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கும் ஏன்னா இது இதெல்லாம் கவர் பண்ணும்போது இந்த திறமைகள் எல்லாம் வெளியே வராது ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு இந்த திறமைகளெல்லாம் நமக்குள்ளேயே அடக்கி வச்சுருப்போம் எப்போ இதெல்லாம் தாண்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டே இருப்போமோ அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த க்ரியேட்டிவிட்டின்றது வெளியே வரும் அப்போது நாம் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் ஒரு புதுமையான விஷயங்கள் இருக்கும் அந்த மாதிரி ஆர்டிஸ்டிக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க எங்கேருந்துப்பா இவங்களுக்கு இங்கே இத்தனை ஐடியாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக ஆகிடுவோம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம எவ்வளோ விழிப்புணர்வோடு இருப்போம்னா நாம் என்ன சொன்னால் அது வந்து நடந்துடும் இப்போ தானே நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் அவங்க வந்துவிட்டாங்க அவங்க பற்றி பேசிகிட்டே இருப்போம் அவங்க வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஏதாவது நாம் சொல்லுவோம் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கும் ஸோ பார்த்திங்களா நான் நினைச்சிட்டே இருந்தோம் இது வந்து வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நாம நம்ம என்ன பேசுனா என்ன யோசித்தா அதெல்லாம் நடைமுறையில் வந்துட்டே இருக்கும் நம்ம கண்ணு முன்னாடி யாராவது யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னு நினைச்சுட்டே இருப்போம் திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க இப்போதானே நான் நினைச்சேன் அதுக்குள்ளே நீங்களே போன் பண்ணிட்டீங்களே எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ இதெல்லாம் வந்து நமக்குள்ளேருந்து அந்த கிரியேட்டிவ் நான்ன்றது எட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து நமக்கு நிறைய கிரியேட்டிவிட்டின்றது வரும் அங்கேயும் நாம் இல்லாமல் இன்னும் நம்மளை வந்து ஆழமாக பார்க்க பார்க்க நான் வந்து உண்மையான நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா உண்மையான நான் யார் அப்படின்னா தான் ஸோ நாம் இந்த உடலும் இல்லை உணர்ச்சிகளும் இல்லை இந்த சமூகமும் இல்லை இந்த உறவுகளும் இல்லை எனக்குள்ளே இருக்கிற அந்த நான் பண்ணக்கூடிய அந்த திறமைகளும் இல்லை நான் யார் அப்படின்னா ந ஆன்மா அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ஆன்மா வந்து எப்போ நம்ம ஆன்மா என்ற உணர்வு நமக்கு வருமோ அப்போது இது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிடும் அப் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓ நான் வேறு இந்த உடல் வேறு அப்படின்னு நம்மளால் உணர முடியும் ஸோ இதெல்லாம் எப்படி நமக்கு வரும் இந்த அனுபவங்கள் எல்லாம்னா தியானம் செய்ய 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 ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு நம்மளால் மூவ் பண்ண முடியும் நம்ம பா பார்க்குற பார்வை வந்து மாறிட்டே வரும் நான் வந்து ஆன்மா நிலையில இருந்து பார்க்க ஆரம்பிப்பேன் அப்போ எனக்கு யாருமே தவறா தெரிய மாட்டாங்க எல்லாமே சரியா இருக்கும் நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டேன் சோ யார் என்ன பண்ணாலும் எஸ் கரெக்ட் அப்படின்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் அந்த மாதிரி நான் இருக்கணும்னா நான் வந்து ஆன்மா என்று தெரிஞ்சுக்கணும் அப்போதான் அந்த மாதிரி நம்மளால வாழ முடியும் இல்லைன்னா குறைகள் தான் நம்ம சுற்றி தெரியுமே தவிர நான் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் நம்ம எல்லா விஷயங்களையும் ஆனால் ஆன்ம நிலையில் இருக்கும்போது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிற தன்மை நமக்கு கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இதெல்லாமே நாம் தான் உருவாக்கியிருக்கோம் அப்படின்றது நமக்கு புரிய வரும் ஸோ இந்த வாழ்க்கையே நாம் ந டிசைன் பண்ணிட்டு வந்தோம்ன்றது புரியும் இதெல்லாம் நமக்கு எப்போ புரிய வரும் நான் ஆன்மான்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கும் போது அந்த ஆன்மாவுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது ஆன்மா என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் நமக்கு புரிய வரும் ஸோ உண்மையான நான் நான் என்னன்னா ஆன்மா ஸோ அந்த ஆன்மான்றதுக்கு எல்லா சக்திகளுமே இருக்குது தனக்கு தான ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் முடியும் தனக்கு தான அமைதியாக இருக்கிறதுக்கும் முடியும் தனக்கு தான ஆனந்தமாக இருக்கிறதுக்கும் முடியும் ஸோ எல்லாமே ஆன்மாவுக்கு தெரியும் அந்த ஆன்மாவோட நிலையில் நம்ம இருந்தால் போதும் நம்ம பேச்சு எல்லாமே சரியாயிடும் நம்ம எண்ணங்கள் எல்லாமே விட்டுடும் அப்போது நாம் அழகாக ஹாப்பியாக நாம் வாழ முடியும் ஸோ மகான்கள் எல்லாம் அது அந்த நானை உணரத்துக்கு தான் எங்கேயோ போய் நிறைய தவம் செஞ்சு அவங்க உணர்ந்திருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாம் வீட்டில் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டே நாம் தெரிஞ்சிக்கலாம் உண்மையான நானை நான் வந்து நாம் உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்ரிஜி அதனால் தினமும் நாம் தியான பயிற்சி மட்டும் செஞ்சால் போதும் வேற எதுவுமே தேவையில்லை இதுக்கப்புறமும் இருக்குங்க நான் ஆன்மான்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது நான் வந்து இந்த மல்டி டைமென்ஷனல் பீயிங் அப்படின்னா இந்த சின் உடலுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவான்மா மட்டும் இல்லை நான் வந்து பரமாத்மா கூட அப்படின்னு ஸோ அந்த பூர்ணாத்மா கூட அந்த விஸ்வத்தில் ஒன்று மாதிரி நம்ம மல்டி டைமென்ஷனல் லெவலில் நம்மளை நாம் பார்த்துக்க முடியும் ஸோ இங்கே இருந்தே நாம் எல்லா ஞானத்தையும் பெறலாம் தியானம் செய்ய 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 நம்ம எத்தனையோ லோகங்களில் இருக்கிற எத்தனையோ ரிஷிகள் மகான்கள் தேவர்கள் முன்னோர்கள் சார்ந்தோர்களை எல்லாரையுமே பார்க்கலாம் எல்லார்கூடையுமே உரையாடலாம் எல்லார்கிட்டேருந்தே ஞானம் பெறலாம் நம்ம உள்ளலேந்தே நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்களை நாம் கொண்டு கொண்டு வரலாம் இதெல்லாம் என்னன்னா நம்மளோட மல்டி டைமென்ஷனல் என்ற ஒரு ரூபம் அதுதான் வந்து விஸ்வரூபம் அப்படின்னு கடவுள்கள் காட்டிருக்காங்க விஸ்வரூபம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அது பார்க்கணுன்னா நாம் இந்த தியான பயிற்சி செய்யணும் ஸோ ஒவ்வொருத்தருக்குமே நிறைய திறமைகள் இருக்குது ஓ நாம் எல்லாருமே ஆன்மஸ்வரூபங்கள் அந்த ஆன்மாக்கு முடியாதது என்றது எதுவுமே இருக்காது ஸோ அதை நாம் நம்பி நம்மளை நாம் உணர்ந்து நமக்கு இருக்கிற சக்திகளை நாம் புரிஞ்சிக்கிட்டு உள்ளிருந்தே நம்ம எல்லாத்துக்குமே விடைபெற்று நம்ம வாழ்க்கையில் வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் எல்லா சந்தேகங்களுக்கும் விடை நம்ம இருக்கும் என்றது தெரிஞ்சிக்கலாம் இதன் மூலயமா அதனால மாஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக தியானம் செய்யுங்க உங்களை நீங்கள் உணருங்கள் ஸோ இதெல்லாமே சேர்ந்தாதால் நாம் நாம நம்மளை நாமே இத்தனை ரூபங்களை பார்க்க முடியும் ஸோ எங்கேருந்து எங்கே போயிருக்கோம் பாருங்கள் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஸோ உடல் தான் நான் என்ற நிலையிலேருந்து எல்லாமே நான்தான் தான் என்ற நிலைக்கு நம்ம செல்லணும் நம்ம வளர்ச்சி அடையணும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தியான பயிற்சினால் நாம் ஞானத்த பெற 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 நாம் கண்டிப்பாக அளவுக்கு வளருவோம் அதனால இதுக்கு துணையாக இருக்கிறது வந்து மூன்று விஷயங்கள் தியானமும் சுவாத்தியாயமும் சஜன சாங்கத்தியமும் சுயமாக நா நம்மளை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆன்மாவை நாம் உணர்கிறதுக்கு நாம் தியான பயிற்சி செய்யணும் அதுக்கப்புறமா மற்ற வெளியே இருக்கிறதெல்லாம் நாம் புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த சுவாத்தியாயம் நமக்கு உபயோகப்படும் மேல்லோக ஆசான்களின் ஞானத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் இதுக்கெல்லாமே நமக்கு சஜன சாங்கத்தியம் என்றது தேவைப்படுது ஸோ எப்போ வந்து ஒ ஒவ்வொருத்தரோட அனுபவங்களும் நாம் கேட்டுகிட்டே இருப்போம் சஜன சாங்கத்யம்னால் வேறு எதுவுமே கிடையாது மற்ற எல்லாரோட அனுபவங்களும் நாம் கேட்கணும் என்றது ஸோ தியானம் பண்ணுறவங்களோட அனுபவங்களை நாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நிறைய விஷயங் விஷயங்களை வந்து நாம் உணர முடியும் ஸோ இந்த மூணுமே நாம் செய்ய 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 நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் மாஸ்டர்ஸ் நன்றி வணக்கம் பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும் இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்